எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிவ்வே வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த MI பவர் பேங்க் பற்றின ஒரு அன்பாக்சிங்கை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நண்பருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிவ்வேவில் கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிவ்வே கொடுக்க பார்த்தா சொல்லியிருந்தோம். அந்த கிவ்வேவோட ரிசல்ட்டும் நான் வந்து இன்றைக்கி சொல்கிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குண்டான நேரம் தான் இது. ஸோ அந்த கிவ்வே வின்னர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கிவ்வே அதுக்குண்டான ரூல்ஸ் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி வச்சோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஸோ வந்து கிவ்வேவில் கலந்துக்கிட்ட இந்த நண்பர்கள் வந்து இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கிவ்வே வச்சது ஒரு ரைட்டாக ராங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது ஏன் அந்த கிவ்வேக்கு நம்ம அந்த ரூல்ஸ் வச்சோம்னா, நம்ம என்ன ரூல்ஸ் வச்சோம்னா, அதாவது நம்ம வீடியோஸை வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு நமக்கு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அந்த வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்புங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எதனாலன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் வந்து மானிட்டேஷன் எனபிள் ஆக வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் அண்ட் வந்து 30,000 வாட்ச் ஹவர் நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த 30,000 வாட்ச் ஹவரை வந்து ஒரு நிமிஷம் மேலேயாச்சும் நம்ம நண்பர்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்துனா மட்டும் தான் அந்த ஒரு நிமிஷத்தை வந்து அவங்க வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு க்ரைட்டீரியா வந்து ஃபேஸ்புக்கில் கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து 10K ஃபாலோவர்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 12K ஃபாலோவர்ஸ் கிட்டே இருக்குது. ஆனால் வாட்சை வந்து நம்ம கொண்டு வரல. காரணம் என்னென்னா, நம்ம அந்த டைமில் ஒரு சில வீடியோ போட்ட வந்து அந்த ஒரு சில வீடியோ வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ போன உடனே நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டாங்க. ஒரு 2 வீடியோ தான், அந்த 2 வீடியோவில் வந்து ஒரு 12K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் வந்து நம்ம அதில் ஒரு சில காப்பிரைட் மெட்டீரியல் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், சேனல் நண்பர்கள் உனக்கே வந்து காப்பிரைட் பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு காப்பிரைட்னா அந்தளவுக்கு தெரியாது, நமக்கு பேசிக்க நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து சேனலுக்கும் நம்ம புதுசு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சில காப்பிரைட் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்து வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சு. ஸோ அந்த பிரச்சனை வந்தனால வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை வந்து உடனே ரிமூவ் பண்ணிட்டோம். இதனால் நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வழக்கம் போல் தான் நம்ம வந்து ஒரிஜினல் வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த பேஜில் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு சில ப்ராப்ளம் வந்து நம்ம அப்பீல் கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன் புதுசாக போய் இன்னொரு நேமில் வந்து நம்ம வந்து FB பேஜ் நம்ம ரன் பண்ணணும். ஸோ இருக்குது நம்ம பார்க்க வைக்கலாம். ஸோ நம்ம வாட்ச் ஹவர் தானே வேணும். ஸோ வாட்ச் ஹவருக்கு நம்ம இப்படி ஒரு கிவ்வேக்கு நம்ம வந்து மாதிரி ஒரு ரூல்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ரூல்ஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ நான் நினச்சது ஏதோ கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நான் நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே நண்பர்கள் வந்து நம்ம அந்த கிவ்வேவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதில் வின்னர் யார் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த வின்னர் யாருன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெப்சைட்டில் அவங்க எத்தனை வீடியோ வந்து சென்ட் பண்ணாங்க, ஸோ வந்து எப்படி வின் ஆனாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் கூட அந்த வின்னராக இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க எத்தனை வீடியோ சென்ட் பண்ணாங்க, ஸோ எவ்வளோ நிமிஷம் பார்த்துருந்தாங்க, எல்லாமே நான் டோட்டலாக நம்மளோட வெப்சைட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ நண்பர்கள் வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்களே. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த பவர் பேங்க் கொடுப்பீங்களா கேட்டால், இப்போதைக்கு அந்த பவர் பேங்க்கிறது நம்ம வந்து நம்ம கிவ்வேங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து 2வது 3வது அதாவது ஒரு டாப் 5க்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்களா, டாப் 1க்கு நம்ம அந்த பவர் பேங்க் வச்சுக்கோங்க, 2வது 3வது 4வது 5வது வந்திருப்பீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். நான் பர்சனலாகவே உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம FB பேஜுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா வரப்போகிற கிவ்வேவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முதலே சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து வாட்ச் ஹவருங்கிறது ஒரு தேவையான விஷயம் தான். ஸோ அதை கெயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி ஒரு ரூல் வச்சுருக்கோம். அதனால் இது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கரெக்டாக இருந்தால் சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனியும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கிவ்வே வரும். ஸோ அதில் நீங்கள் எல்லா கிவ்வேலும் நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த கிஃப்ட்டை வின் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னுடைய எண்ணமும் கூட. நீங்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க, ஸோ எத்தனை பேர் கலந்துக்கிட்டு எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் அனுப்பிச்சிங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் வந்து கலந்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. இங்கே பார்த்துட்டு நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் SJR. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.